Hi guys, hello, welcome back to another new video on the high notification squad. So, in this video, we will talk about the military base Batman mobile. And the car is a specialty. The car is a gun attached to the car. So, we will pitch it to the car. So, we will pitch it to the Los Angeles military base. So, we will talk about the car. So, we will talk about the military base. We will talk about the car. We will talk about the car. We will talk about the normal car. So, we will talk about the tanker. இப்போ நம்ம இந்த கார் எடுத்துட்டு எங்க போறோம் அப்படினா நம்ம வந்து பாத்தீங்கனா இந்த ஷிப்மென்ட்லாம் வந்து நிக்கும் பாத்தீங்களா அந்த இடத்து கிட்ட போறோம் கிட்டத்தட்ட ஹார்பர் கிட்ட போறோம் ஹார்பருக்கு எதுக்கு போறோனா அங்க வந்து பாத்தீங்கனா நிறைய டேங்கர்ஸ் வந்து நின்னுகிட்டு இருக்கு சோ இப்போதான் வந்து பாத்தீங்கனா மிலிட்டரிக்கு வந்து பாத்தீங்கனா நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வராங்க சோ நம்ம அங்க போய் ஒரு பேன்சரை சுட்டிட்டு அதாவது ஒரு டேங்கரை சுட்டிட்டு நேரா மிலிட்டரி பேஸ்க்குள்ள போய் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு நவுத்திட்டு நம்ம அந்த கார் சுட்டிட்டு வர போறோம் சோ அதான் இந்த வீடியோல இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் ஆல் போட்டு வச்சுக்கங்க கைஸ் அப்பதான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கரெக்டா வரும் நீங்க நோட்டிபிகேஷன் வழியா உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட்ல நோட்டிபிகேஷன் ஸ்குவாட்ங்கறத சொல்ல மறந்துடாதீங்க நான் எதுக்கு இந்த வழியா வந்தேன் சீரியஸா எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நம்ம போக வேண்டிய வழி சுத்தமா அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம இந்த இடத்து கிட்ட போனோம் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேன்சர் இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா சைட்ஸ் நம்ம நேரா அங்க போவோம் அங்க போய் வச்சு மாஸ் பண்ணலாம் அண்ட் இந்த கார் எப்படி இருக்கு அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் நம்ம ஸ்டீல் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அந்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டிடுங்க கைஸ் நீங்களும் மனசு செய்யணும் ஈஸியா நம்ம வந்து 5K லைக்ஸ் ரீச் ஆகலாம் ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன் கைஸ் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கார் மாதிரி இப்ப சைரனை போட்டு வச்சு பார்க்க வேண்டியது அப்பதான் நம்மள யாரும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பானுங்க இல்லைனா நம்ம போகும்போது வழியிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இன்சப் பண்ணுவானுங்க தம்பிங்களா கொஞ்சம் விலகிக்கங்க யாரும் நடுவில் வராதிங்க நடுவில் வந்தீங்கன்னா உங்க வாய் வெத்தில பார்க்க போட்டுக்கிறது யாராலையும் வந்து தடுக்க முடியாது நேராக போறோம் ஒரு ரைட் ஹேண்ட் எடுக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு ஹார்பருக்கு போறோம் அங்கே போய் டேங்கர் எடுத்துட்டு மிலிட்டரி பேஸ்க்கு போய் வச்சு செய்ய வேண்டியது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ஏன்னா போன வாட்டி நம்ம மிலிட்டரி பேஸ் போனப்போ மூணு வாட்டி சில்லற எண்ணம் எனக்கே அது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இது ஒரு மிலிட்டரிக்கு எவ்வளோ பவர் நாமளே நாலு வாட்டி சில்லற எண்ணம் வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க்லாம் எடுக்க போகிறதுல நேராக போகிறோம் அந்த டேங்கர் எடுத்துக்கிட்டு உள்ளே போந்து வச்சு நவுத்த போகிறோம் அண்ட் அந்த பேட்மேன் மொபைலை பார்க்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சப்போஸ் நீங்கள் பேட்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் தரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு வீடியோ சஜஷன்ஸ் தரலாம் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை ஷாப் தமிழ் கேமிங் சர்ச் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் வரும் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க டேய் நான் சைரனை போட்டால் நீங்களா வேலைக்கு போகணும் மாறி மாறி வந்து என்கிட்டே வந்து இருக்கக்கூடாது நம்ம சைரன் போகிறது எல்லோரும் விளக்கிறதுக்கு இங்கே பாருங்களேன் கைஸ் இவங்களை சைரன் போட்டால் விளக்குற மாதிரியே தெரியுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இடைஞ்சலாக கொண்டு வந்து கிராஸாக காரை நிப்பாட்டுறானுங்க பைத்தியக்காரனுங்க மாதிரி ஓ ஓ ஓ எங்கே இடிச்சிடாமல் போயிடணும் ஓகே 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 இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி இந்த காரோட நம்ம மேக்ஸ் ஸ்பீட் இன்னும் டெஸ்ட்டே பண்ணலை இதை வந்து அன்றைக்கி அப்கிரேட் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ இந்த கார் பார்க்குறதுக்கு ஓரளவு டீசெண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் ஸ்பீடும் டீசெண்டாக இருக்குது ஸோ லுக் வைஸ் பார்த்தா இந்த கார் வேறு லெவலில் இருக்குது அண்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஏன்னா இது நார்மல் காராக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த காரை கொண்டு போய் சச்சக்கன் இடிச்சு நவுத்திருப்பேன் பட் இந்த வாட்டி நான் எங்கேயும் இடிக்கல ஆசம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹார்பர் இடத்துக்கிட்ட வந்தாச்சு ஸோ இங்கே உள்ள தான் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் இருக்கும் அந்த ட்ரக் எங்கே இருக்குன்றதா தேடி கண்டுபிடிப்போம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை நம்ம தூரத்தில் விட்டாச்சு ஸோ இந்த ட்ரக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் ஏன்னா நம்ம சண்டை போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கர் கூட சண்டை போட போகிறோம் ஸோ நம்ம டேங்கர் கூட சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் டேங்கரில் போனால் தானே மரியாதையாக இருக்கும் ஏன்னா நம்ம போன வாட்டி பண்ண தப்பு என்னன்னா நம்ம நார்மல் காரில் போய் அந்த போலீஸ் காரை எடுத்துகிட்டு வர போனோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி அடி வாங்கணும் பட் இந்த வாட்டி அப்படி இருக்க போகிறதில்ல நம்ம நேராக இந்த கார் எடுத்துகிட்டு போய் வச்சு செய்ய போகிறோம் ஆக்சுவலி இந்த இது வந்து ரொம்பவுமே என்ன சொல்கிறது கைஸ் ரொம்பவுமே அட்வான்ஸ்டு ட்ரக்கு ஸோ ஃபஸ்ட் இருக்க ட்ரக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்மர் இருக்கும் அப்படி இருக்கணும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது பாருங்களேன் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க டேங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக போவோம் நம்ம அது வந்து அந்தளவு இருக்காது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ செம ஸ்பீடாக போகும் ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு போய் சார் இந்த ட்ரக் எடுத்துகிட்டு இது ட்ரக் இல்லை இது வந்து டேங்க் இந்த டேங்க் எடுத்துகிட்டு போய் சச்சக்கு சச்சக்குன்னு எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம பறக்க வேண்டியதாக இருங்க எக்ஸாம்பிள் இது சுட்டு பார்ப்போமா வாவ் வாவ் வாரே வா வேற லெவலில் இருக்கே ஓ மை காட் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை வம்பு கழுத்துட்டு ஒன் ஸ்டார் வந்துருச்சு ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா லெட்ஸ் ஹேவ் ஃபன் ஓகே போலீஸ் வந்தால் என்ன கைஸ் நம்ம பாட்டு அடிச்சு நவுத்திட்டு போக வேண்டியதான் நம்மளுக்கு போய் ரூல்ஸா தம்பிங்களா போங்க நீங்கள் யார் தம்பி போலீஸா ஸோ இந்த டேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இஸ் எங்கே எங்கே எங்கள் ஹெலிகாப்டர் ஓ நம்மளால் மேலே சுட முடியாதா டேய் என்ன தம்பி மேலே ஓ அது பாருங்க அப்படியே ரெண்டு கார் ஏறி தள்ளிட்டு போகுது போடு வெறித்தனம் 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 ஓகே நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரம் பட் இதே நார்மல் டேங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பொறுமையாக போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்பீடாக தான் இருக்குது போடு ஹெலிகாப்டரே போட்டாச்சு வெறித்தனம் 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 கைஸ் இந்த டேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு லெவலில் இருக்குது வாரே வா அல்டிமேட் ஆக்சுவலி இது வந்து நார்மல் ட்ரக் மாதிரி இல்லை கைஸ் நார்மல் டேங்க் மாதிரி இல்லை இது வந்து ஸ்பீடாக போகுது இப்போ நார்மல் மிலிட்ரியில் இருக்கிற டேங்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் ஓட்டுறதுக்கு பட் இது அந்த மாதிரிலாம் கிடையாது
இது நல்லாவே ஸ்பீடு போகுது, டக்கு டக்குன்னு திரும்புது. என்ன டார்லிங்ஸ் என்ன பண்ணுறீங்க, போயிட்டாங்க சாவுங்க. வெறித்தனம் ஓவர்லோடு கைடு போடு, அவ்வளோதான். கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணோரம் திட்டிப்பான். ஓ வெறித்தனம் வெறித்தனம் வெறித்தனம். கமன் கைஸ், இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம அதை லைக் பண்ண தட்டி விடுங்க. போடு மாஸ் பண்ணது பாருங்கள் இந்த ட்ரக்கு. வாரே வா ஹெக்ஸி ட்ரக்கில் டேங்க். நான் ஏன் இது ட்ரக்கு ட்ரக்குன்னு சொல்கிறேன் சீரியஸ் எனக்கு புரியல. அண்ட் நான் எத்தனை வாட்டி ட்ரக்குன்னு சொன்னது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வாட்டி ட்ரக்குன்னே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த டேங்கை. வா வெறித்தனம் பண்ணுதியா, அந்த ஹெலிகாப்டர் வச்சுக்கிறியா? ஆடப்பாவி கரெக்டாக பார்த்தீங்களா, பிரிட்ஜு கீழே போயிடுச்சு. இல்லைனா அந்த ட்ரக்கை அடிச்சு நவுத்திட்டு இருப்பேன். டே இங்கே ஆக்சுவலி பாருங்களேன் கைஸ், நம்மளுக்கு இங்கேயே வந்து 4 ஸ்டார் வந்துருச்சு, இன்னும் மிலிட்ரி வரவே இல்லை. ஓகே இட்ஸ் கான் பி ஃபன், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆ சுட முடியல சுட முடியல, அரே யார் சுட முடியல கைஸ் நம்மளால. வாவ் போடு, ஏய் இருங்க மேலே ஒன்று இருக்குது, அது சுட முடியுமா? வாவ் மிசைல் அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க பாருங்களா, அந்த மிசைல் போக மாட்டேங்குது அவ்வளோ தூரத்துக்கு. ஓ ஓ போட்டு வேற லெவல் பட்டுருச்சியோ அது மேலே. யோ வேற லெவலியோ அந்த டேங்க்கு மாவனே, போடு இந்த டேங்க் அடிச்சு நவுத்துறீங்களாடா நீங்கள். ஓடு நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காலா நீங்கள், நம்மளை அடிச்சு நவுத்துறீங்களா? படம் டைலாக்கா என்ன படம், கரெக்டாக கிஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன தம்பி படம்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து பிளாக் பண்ணுறீங்களா, ஓரம் போங்க அங்கிட்டு. ஆ வா வா ஆக்சுவலி எனக்கு மிலிட்ரியை தான் கைஸ் அடிச்சு நோக்கணும், ஏன்னா போன வாட்டி அந்த டேங்கர் எடுத்துகிட்டு வந்து ஒஸ்ட்டு பண்ணிட்டானுங்க, நம்மளே ஒஸ்ட்டு பண்ணானுங்க. அங்கே பாருங்கள் அடிச்சு நோத்திட்டு வேறு லெவலில் இருக்கையோ, அல்டிமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். இன்னும் நம்ம பைபாஸே தொடலை, இன்னும் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் இருக்குது, அதுக்கு முன்னாடி செம ஃபன்னாக இருக்குது. ஐயோ வேறு லெவல் என் மாசாக ஆகுதியா இதில் அடிச்சு நோத்திட்டு போகிறது. அங்கே பாருங்கள் எவனும் என் வழியில் வர முடியாது. இப்போ பாருங்களேன் இது வந்து நார்மல் டேங்கரோட அட்வான்ஸ்டு இது டேங்கர், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக சுடுது. இதே நார்மல் டேங்கர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு புல்லட்டுக்கும் இன்னொரு புல்லட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவே இருக்காது, அது இல்லாமல் பொறுமையாகவும் போகும். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அதே சமயம் எவ்வளோ ஸ்பீடாக புல்லட் அந்த ஃபயர் பண்ணுதுன்றதை பார்த்தீங்களா, வேறு லெவல் பண்ணுதியா. ஐம் ஜஸ்ட் லவ்விங் திஸ் கார் ட்ரக். ஆ டேங்க், ஓ மை காட் சார், இந்த டேங்க்ன்றதை நேப் வச்சுக்கிறதுக்கு நான் டார்லிங் போயிட்டாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரக்கை நடுவில் அப்கிரேட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ட்ரக் என்ன பண்ணுன்றது சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரிக் மாதிரி வரும், அதாவது இது வந்து நார்மல் ஃபயர் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதா அது தெரியுதான்னு தெரியல, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நார்மல் ஃபயர் சரிங்களா, அப்படியே புஷ்குன் போட்டுரும். ஸோ இது வந்து நார்மல் ஃபயர் பட்டி, இப்போ நான் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி அப்படியே கெயின் ஆகிட்டே இருக்கும், உள்ளே தெரியுதா அந்த எலக்ட்ரிக் மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஒரு டேர்ன் மட்டும் வச்சுக்கோங்களேன், வெறு தனம் பண்ணும் பா, வேற லெவல் பண்ணுதியா. அவனை சாவு வெளியே போ, அதாவது நார்மல் ட்ரக்கையும் இவங்களால் சமாளிக்க முடியல. இப்போ நம்ம அப்கிரேட் வேறு பண்ணிட்டு வந்துட்டோம், என்ன ஆக போதோ இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவனை வா இது இருங்க, இப்போ எவ்வளோ தூரம் போகுது, வா ஆக்சுவலி இது நல்ல டிஸ்டன்ஸ் ஸ்பீடாகவும் போகுதுக்கா, இது அங்கே பாருங்கள் பட்டுன்னு போயிடுது. வா நான் வச்சுக்கோ, நான் உனக்கு ஒன்று வச்சுக்கோ, மாஸ் பண்ணுதியா அல்டிமேட்டியா. ஓ வேற லெவல்யாயோ அல்டிமேட்டியா. நீ யார் கோமாளி, வாண்டடாக வந்து வாங்கி போகிறேன், வளைஞ்சுங்க ஓரம் போங்க. அப்பாடி அம்மா மாஸ் பண்ணுதியா அல்டிமேட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த ட்ரக்கு. என்ன டார்லிங் உங்களுக்கு என்ன வேணும், தா போயிட்டா ஓடு ஓடேட்ட பாருங்க, தூக்கி சாப்பிட்டு போகுது பாருங்களேன் அல்டிமேட்டா. டா 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 டாட்டா, வேற மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் எங்க ஐஸ் அவள்தான். வா வா தியாரே ஓட்டாண்டா நீ வராங்காட்டினா, இருங்க அது அதை தான் கை சொல்லணும் நம்ம. என்ன போக மாட்டேதான் அது அவ்வளோ தூரத்துக்கு, ஆடா டாடா இருங்க நேராக உள்ளே போயிடும். டார்லிங்ஸ் பாத்தி கமிங் ஒத்து, ஐயோ என்னடா என்னடா எட்டு கார்டு போட்டீங்க, டேய் உள்ளே போடுறா உள்ளே போடுறா, யார்ரா அவன், ஆ வாடா டே ஒன்றை தானே எதிர்பார்த்தேன், வாடா சாவடா மவனை. இருங்க அன்னைக்கு நேரத்தில் என்ன சுட்டேன் என்ன, போ வெளியே போ, அதுவே வெடிச்சிட்டு செத்து போயிருச்சுந்தா. என்ன தம்பி யார் நீங்கள், நீங்கள் யார், வெளியே போங்க அவ்வளோடா சாவு. போன வாட்டி வந்ததுக்கு ஒரு குண்டில் என்ன முடிகிற, இது பாருங்க இது எவ்வளோ பவரான ட்ரக்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு பாருங்க பா. யோ வெறித்தனையா அந்த ட்ரக்கு மாஸ் பண்ணுது பாருங்க. இப்போ நம்ம போய் அந்த பேட்மேன் ட்ரக்கு எங்கே இருக்குன்றது தேடணும், வாயின் போட வெளியே போங்க. போனே யார் ஃபைவ் ஸ்டார் கைஸ், ஃபைவ் ஸ்டார்லேயும் மாஸ் பண்ணுது பாருங்க. இன்னும் நம்ம மேலே ஒரு ஸ்க்ராட்ச் போடலை, இருங்க இது எவ்வளோ புல்லட் தாங்குது, 2-3 ஓ 3 புல்லட்டில் வெடிச்சிருச்சு. அல்டிமேட் போடு பாரு வா கான் கைஸ், இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ண மாதிரிங்கன்னா அம்மா இருக்காமல் அதை லைக் பண்ண தட்டி விடுங்க ஐஸா. ஊஹூ இருங்க போன வாட்டி இங்கே ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சுருந்தானுங்க. என்ன தம்பி கும்பலாக நிற்கிறீங்க, வாங்கின்னு போங்க. ஓகே இருங்க இவனுங்க எல்லாரையும் அடிச்சு நறுக்கிட்டு போக வேண்டியதான் நம்ம, சாவுங்கடா வெளியே போங்கடா. அவனை யாருக்கிட்ட
வாரே வா. இப்போ அந்த ட்ரக் எங்க இருக்குன்னு தான் தெரியல, மீன் அந்த கார் எங்க இருக்குன்னு தான் தெரியல. கொளுத்துறானுங்களே, அங்கே வாருங்க. ஓ இங்கே தான் இருக்கு, இதான் 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 இதை தான் சொன்னேன். இருங்க பட்னி ஏறிடுவோம், இல்லை வெடிக்க வச்சிருவானுங்க இவனுங்க. ஓ போட எடுத்தாச்சு, வேற லெவல் வாருங்க. ஓ அல்டிமேட் பண்ணுது அங்கே வாருங்க. இதாங்க இது அந்த ட்ரக் எப்படி இருக்கு பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்மேன் காரு. ஸோ இந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருந்ததுன்னு சொன்னால் அதையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நேராக இதை எடுத்துகிட்டு வெளியே போயிடுவோம். வாரே வா, வேற லெவலில் இருக்குது. இது இதுக்குன்னு இன்ஜின் இவ்வளோ பெருசாக முன்னாடி வச்சுக்கிறீங்க, எவ்வளோ பவர் இருக்கும். அப்போது ஆக்சுவலி இதோட மேக்ஸ் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். இருக்கு ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். அவங்களோட வெளியே போக மாட்டான், இடிடா கைப்புள்ள. நல்ல பையன், நானே அதை வந்து திறக்கிறது வழி பார்த்துன்னு இருந்தேன். இவனே வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டான். பாய் பாய், ஹேவ் அ கிரேட் டைம். தம்பி உனக்காக ஏன் கூட வைக்க தெரியல, ஒன்றா அவன் நான் மிலிட்ரியில் எடுத்தான். ஓகே இப்போ இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எடுத்தாச்சு. நம்ம நேராக ஹை பைபாஸை பிடிச்சி அப்படி அடடடடா. ஆக்சுவலி பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ பெரிய காருன்னு அடடடடடா. அல்டிமேட்டாக இருக்குது. இருங்க ஒரு அடி இறங்கிட்டே இருவோம். இதோட இறங்குறது பாருங்களா, முன்னாடி தரக்குது பார்த்தீங்களா அது. சே வாவ், இருங்க இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏ என்னடா ஜோக்கர் நிற்கிறான் உள்ளே, அடப்பாங்கடா. அங்கே பாருங்க கைஸ், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் இருக்கான். என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் மொபைல் கைஸ். ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் அட்டாச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் பகல் எல்லோரும் சுற்றி தள்ளிட்டு போக வேண்டியதாங்க கைஸ். அந்த மாதிரி இருக்கும் இதோட புல்லட்ஸ் எல்லாமே, வேறு லெவல் பண்ணும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாடுங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் என்ன லைவ் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட லைவ் சேனலில் நீங்கள் லைவ் பார்க்கலாம். லைவ் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படிலாம் ஷார்ப் தமிழ் கேமிங் லைவ் சர்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த கார் சிம்பிளி ஆசம் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. சி கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை கைஸ், பை ஆல்.